ஃபிலிம்ஃபேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜித்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கயிறு மூவியோட ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கயிறு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஐகினே சீக்கிறது. இந்த படத்தோட கதை பார்த்திங்க அப்படின்னா, எல்லா 90s கிட்ஸுக்கும் அந்த டைமில் வந்து இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து பெட்லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா 25 அவார்டுகள் வாங்கியிருக்கு அப்படின்ற சர்வதேச லெவலில் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, சரி இந்த படத்தில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி போய் உட்காரும் பொழுது, அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு கிராமம், அந்த பச்சை பசுமையை காட்டும்பொழுது ஓகே நல்லாயிருக்கு, கிராமப்புறமாக போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு இருக்குது, பூம்பூம் மாடு. ஸோ அந்த பூம்பூம் மாடு பிபி ஊதிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு அன்புன்னு சொல்லலாம். அந்த அன்பு பார்த்தீங்கன்னா எப்படி பரிமாற்றமாக இருக்குது அப்படின்றத அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமத்துலேருந்து வெளியேறாங்க, வெளியேறி வேற ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அந்த கிராமத்துக்கு போனோடயுமே தங்கிடாதமாக ஒரு கோவிலில் தங்கிடுறாங்க. அந்த கோவில் இவங்க தங்குறத பார்த்து அங்கேருந்த சாமியார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கிட்ட ஒரு இடம் இருக்குது, நீ அந்த இடத்துல போய் நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ அப்படி உண்மையாக அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. சரி சினிமாவில் பார்க்கும்போது ஓகே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் உட்காந்துறாங்க. இந்த மாதிரி பூம்பும் மாட்டுக்காரங்கள்லாம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பாலமாக இருக்கிறவங்க. ஸோ அந்த இடத்துல இருந்தனையுமே குடிசையில் அமைஞ்சிருது. அமைஞ்சோனையுமே கந்தனில் அந்த மாடு இருக்கு இல்லையா, அந்த மாடோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், பேசுறதாகட்டும், நம்ம வீட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம நாய்க்குட்டியோட பேசுவோம், பூனைக்குட்டியோட பேசுவோம், அந்த மாதிரி அவரும் அந்த மாடோட பேசும்போது அந்த மாடு அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், பூம் பூம் பூன்னு தலையாட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஆப்டாக இருந்தது. கூலி வேலைக்கு போனால் கூட தினம் 300-400 கிடைக்கும், சாப்பாடு மற்ற செலவுலாம் போக தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். என்னடா கொடுக்குறாங்க ஜனங்க, என்ன கொடுக்குறாங்க? அப்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த பொழப்ப கட்டி அழுதுகிட்டு இருக்கேன். என்னை பார்த்து ஜனங்க வயிற்று அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரா, ஈட்டியால குத்துற மாதிரி இருந்துச்சு. சரி இப்படியே கதை அழகாக ட்ராவல் ஆகும் போல, இதுக்குள்ளே எமோஷனாக கொண்டு வருவாங்கன்னு பார்க்கும்பொழுது, அப்படியே போயிட்டு இருக்க ரோட அப்படியே ஒன் வேல திருப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லவ் விஷயத்தை கொண்டு வராரு டைரக்டர். பாண்டிய மன்ன மாதிரி ஒருத்த வருவான்னு சொன்னியே, அவ எப்போ வருவான்? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் அந்த அங்கே குறி சொல்ல வருவார் இல்லையா, இவரோட வேலை குறி சொல்கிறதானே, அங்கே போய் குறி சொல்லும் பொழுது ஒரு பொண்ணுகிட்ட நீ இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரியான ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடைக்கும், பாண்டிய மன்ன மாதிரி ஒரு உனக்கு ஒரு மாப்பிள்ள கிடைக்கும் அப்படின்னு சொன்னோமே, அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, பாண்டிய மன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளெலாம் போய் பாண்டிய மன்னனா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாண்டிய மன்னன் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அங்கெங்கேயும் சுற்றி தெரியும். கடைசியாக அந்த பொம்பு மாட்டுக்காரன் தான் வந்து நீ பாண்டிய மன்னன்னு சொல்லும்பொழுது, டே எங்கடா போயிட்டுருக்கு தமிழ் சினிமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. நீ கூட பாண்டிய மன்ன மாதிரி தான் இருக்க. இது எல்லாத்தையும் தாண்டி லவ் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இடையில போகும். அது எல்லாத்தையும் தாண்டி அப்படியே ஓரமா வச்சுட்டு அந்த மாட்டுக்கும் அந்த மாட்டை தாண்டி அந்த பூம்பும் மாட்டுக்காரனுக்கும் இருக்கிற ஒரு அன்பு, அந்த கலையை பற்றின விஷயங்கள், இது வந்து சாதாரண ஒரு தொழிலை நான் பார்க்கல, என் அப்பாவுக்கு பண்ண ஒரு சத்தியமாக நினச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, எல்லா கலைகளும் அப்படித்தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவாக சொல்லுதுங்க இந்த படம். போயிடலாண்டா கந்தா, உத்தரவு குறா, இந்த ஊரில் இருக்கணுமா, இந்த ஊர் விட்டு போயிடலாமா? இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லவ் சீக்வன்ஸில் பார்த்து ஏன்னா பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த லவ் சீக்வன்ஸ் வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு மீட் பார்க்குறாங்க, உடனே அவங்களுக்கு பிடிச்சிருது, இவங்க நைட்டில் வராங்க, அந்த டைமில் கந்தம் இது பண்ணுறான் அப்படி இப்படி இப்படிலாம் போகுது, இதெல்லாம் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தவிர்த்து வந்துருக்கலாம். அந்த பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனை பிடிக்கல, அந்த பிச்சைக்காரன் தான் உனக்கு பிடிச்சிருக்கோ, எப்போ பார்த்தாலும் அவனை இளக்கரமா பேசாதமா. இதே எங்க ஊரா நெட்டு குத்துனா இருக்கும் அதே மாதிரி ஜூம் ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஜூம் 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 சக் சக் சக்னு வச்சிருக்காங்க. ஸோ ஜூம்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நார்மலாக இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சில இடங்களில் சினிமாட்டோகிராஃபியில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்தது, அது அப்பட்டமாகவே தெரிஞ்சது. எடிட்டர் இந்த பக்கம் கட்டு இந்த பக்கம் ஒரு கட்டு வைக்காமல் அதை அப்படியே கொண்டு வந்துருக்காரு. ஸோ அது ஒரு மிஸ்டேக்காக தெரிஞ்சதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஓவராலாக பார்க்கும்போது கிளைமேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கந்தன் வந்து இறந்துறப்பில், ஆனால் கந்தன் இறந்துட்டான்னு ஃபீல் பண்ணுறதுக்கு போகும்பொழுது ஹீரோயினு கொண்டு வராங்க ஒரு கண்ணுக்குட்டியை, இதுதான் கந்தனோட குழந்தை அப்படின்னு காட்டும்பொழுது, அங்கே தேட்டர் இருக்கிற உட்காந்துருந்த எல்லாத்தோட நிலைமையும் பார்த்திங்க அப்படின்னா,
டேய் என்னடா அது அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஸோ இப்படி ஒரு எமோஷ்னலாக போகும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க எமோஷ்னலான பண்ண விஷயங்கள் நமக்கு சிரிக்கிற மாதிரி இருந்ததுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஓவரால் அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கந்தன் அந்த மாடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த போர்ஷன்ஸ் ரொம்ப இருந்தது. ஏன் அந்த கந்தன் மாடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தேட்டரில் அந்த படத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து வச்சுட்டு அந்த மாடு பண்ணுறதுக்கும் அந்த மாடு பண்ணுற எக்ஸ்பிரஷனுக்கும் அது கொடுக்குற சைகளும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அது நம்ம கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபீல் வந்து நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமாராக இருந்தது. 5 பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.